به تعليما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه إن الحمد لله رب العالمين الصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولى العلي العظيم இத்துனியாவையும் ஆக பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாஹ் ஒருவனை கேட்பவர்கள் அனைத்து முறித்தாவட்டுமாக எம்பெருமானா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வாழ்வை பின்துயர்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அபுதாபுகள் வலிமார்கள் உலக முஸ்லீம்கள் அத்துணி நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிய மிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தை மனிதர்கள் எதிர்பார்த்ததை விட மலக்குமார்கள் அதிகமாக எதிர்பார்த்தார்கள். ஒரு ரமலான் முடிந்து, ஒரு பெருநாள் முடிந்து, அடுத்த நாளில் இருந்து அதுக்கு அடுத்து வரப்போகின்ற ரமலானை எதிர்நோக்கி மலக்குமார்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் சொர்க்கத்தை அலங்கரிக்கக்கூடிய அந்த வேலைகளில் மலக்குமார்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். மலக்குமார்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் அதிகப்படியான நன்மைகள் கொடுக்க போகிறது கிடையாது. மலக்குமார்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் அவர்கள் அமல்கள் செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு தரஜாக்கள் உயர்த்தப்படுவது கிடையாது. ஆனாலும் மலக்குமார்கள் இந்த ரமலானுடைய மகத்துவத்தை அறிந்திருந்தார்கள், அதனால் இந்த ரமலானுடைய மாதத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும்போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுவாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, எனது உம்மத்தினருக்கு மட்டும் இந்த ரமலான் மாதத்துடைய முழு சிறப்புகளும் தெரிஞ்சிச்சுன்னா என்னுடைய உம்மத்தில் இருக்க எத்துணை நபர்களும் அத்துணை நபர்களும் வருடம் முழுவதும் ரமலானாக இருக்கக்கூடாதா என்ற அளவிற்கு என்னுடைய உம்மத்தினர் எல்லாம் மேலெண்ணம் கொள்ளுவார்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், அப்பேற்பட்ட மகத்துவம் மிகுந்த ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். தொடர்ந்து அந்த ஹதீஸில் வருது, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நற்செயல்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுகிறது, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் ஒட்டு மொத்தமாக அமல்கள் அதிகப்படுத்தப்படுகிறது, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது, இந்த ரமலானுடைய ரமலானுடைய மாதத்தில் தான் பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நோன்பாளிகளுக்கு சொர்க்கம் தயார்படுத்தப்படுகிறது என்பதாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படின்னா இந்த ரமலானுடைய மாதம் எவ்வளவு மிக 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 மகத்துவமான ஒரு மாதம் என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு நான்கு நபர்களுக்காக சொர்க்கம் தயார் செய்யப்படுகிறது என்பதாக சொல்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க குர்ஆனை ஓதுபவர், ரெண்டாவது நாவை பேணுபவர், மூன்றாவது பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பவர், நான்காவது நோம்பாளி. நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அமல் குர்ஆனை ஓதுதல். மற்ற நேரங்களில் எல்லாம் குர்ஆன் எல்லாம் நம்முடைய வீட்டில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு ஸ்லாப்புடைய முக்கில் அது இருக்கும். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் மட்டும் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு அதிகமாகிவிடும். குர்ஆனை அதிக அதிகமாக திலாவத்து செய்யக்கூடிய பாக்கியம் இந்த ரமலானில் தான் பல பேருக்கு கிடைக்குது. பல பேர் மற்ற நாட்களெல்லாம் குர்ஆனை தொழாதவங்களாம் இந்த ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் இன்னைக்கு நான் ரெண்டு ஜுஸு ஓதியிருக்கேன், இன்னைக்கு நான் அஞ்சு ஜுஸு ஓதியிருக்கேன், இந்த ரமலானில் மட்டும் கிட்டத்தட்ட நான் ஐந்து குர்ஆனை முடித்திருக்கிறேன் என்ற அளவிற்கு இந்த ரமலானுடைய மாதத்தில் நமக்கும் குர்ஆனுக்கும் ஒரு ஆகப்பெரிய தொடர்பு ஏற்படுகிறது. ரெண்டாவது விஷயமாக சொன்னது நாவை பேணுது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், மற்ற நேரங்கள்லாம் சரளமாக வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் நம்ம கொஞ்சம் நிறுத்தி கொள்கிறோம். மீறி நம்மளை மீறி அந்த வார்த்தைகள்லாம் வெளியே வந்தாலும் உடனே அஸ்தகஃபிர்லா என்று சொல்லி இஸ்திக்ஃபார் தேடக்கூடிய நிலைமைகளை இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்து கொண்டு இருக்கிறோம். மூன்றாவது விஷயமாக சொன்னது பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது. நம்ம யோசிச்சு பார்க்கணும், மற்ற நேரங்களில் எல்லாம்
வீட தேடி வந்து கதவை தட்டி மிஸ்கீன்கள் நம்ம கிட்ட யாசகம் கேட்டா கூட கொடுக்கறது கிடையாது. ஆனால் இந்த ரமணானுடைய மாதம் வந்து விட்டால் மட்டும் பழங்களையோ அல்லது அரிசிகளோ இன்னும் பல மளிகை சாமான்களோ எடுத்துக்கிட்டு நீங்க வாங்கிக்கங்க நீங்க வாங்கிக்கனு தேடி தேடி போய் உதவி செய்யக்கூடிய சில விஷயங்களை நம்ம கண்கூடாக இந்த ரமணானில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான்காவது விஷயம் நோன்பாளி. ரமணானுடைய மாதம் வந்து விட்டாலே பொதுவானாமல் நோன்பு. ஆக இந்த விஷயங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரிகிறது, இந்த ரமணானுடைய மாதத்தை யார் சரிவர பிரயோஜனமாக கழிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம் தயார் செய்யப்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். கட்டியமகந்த அல்லாவின் நல்லடியார்களே, இந்த ரமணானுடைய மாதத்தில் தான் ஆகச்சிறந்த அமலான நோன்பு இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன ஆக சிறந்த அமல்? தொழுகை இருக்கு, நோன்பு இருக்கு, ஜகாத் இருக்கு, இன்னும் பல்வேறு இபாதத்துக்கள் எல்லாம் இருக்கு. அதை காட்டிலும் எப்படி நோன்பு தலை சிறந்த அமலாக முடியும்? நம்ம தொழுகிறோம், நம்ம கடுமையாக இறைவனை தொழுதுகிட்டு இருக்கோம், பின்னாடி இருக்கவனா பார்த்துட்டு இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடுமையாக தொழுகிறா இருப்பான், மிகப்பெரிய ஆபிதா இருப்பாரு போல அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே போல அதிகமாக ஜக்காத்து கொடுக்குறோம், அந்த ஜக்காத்தை வாங்கக்கூடிய நபர் பெரிய கொடைவள்ளலா இருப்பாரு போல அப்படின்ட்டு நம்ம புகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருந்து சொல்ற எடுத்து கொடுப்பவரு பெரிய கொடைவள்ளலுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எல்லாம் செய்யும் போது சில பேர் பெருமைகள் நம்ம வந்து சேரும். அல்லது ஒரு அச்சுக்கு போயிட்டு வரோம், அச்சுக்கு போயிட்டு வந்தோடனே மற்ற நேரங்கள்லாம் பேர் சொல்லி ஏளனமாக பட்ட பேர் வைத்து கூப்பிட்டு கொண்டிருந்த அதே சமுதாயம் அச்சுக்கு போயிட்டு வந்தோடனே ஆஜி வராங்க, இந்த ஆஜி அந்த ஆஜின்ட்டு அவர்கள் கண்ணியமான பெயர் சூட்டி அவர்களை அழகு பார்ப்பார்கள். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட வணக்கங்கள்லாம் செய்யும் போது ஏதோ ஒரு விதத்தில் முகஸ்துதி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த நோன்புக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. நான் நோன்பு வச்சிருந்தா அது எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கும் என்னுடைய ரப்பு அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும். பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு நோன்புன்னு சொன்னாதான் அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த அமல் எனக்கும் ரப்புக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு அமல், முகஸ்துதியே இல்லாத அமலாக இருப்பதனால்தான் நோன்பு எல்லா வணக்கத்தை காட்டிலும் சிறந்த வணக்கமாக இருக்குது. இந்த நோன்பு நேரம் தான் தக்குவாவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு விஷயம். எந்த அளவுக்குனா எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தக்குவாவை கொடுத்தாரோ அதே போல தக்குவாவை இந்த நோன்பு நமக்கும் பெற்றுத்தருகிறது. அது எப்படி முடியும்? நமக்கு வரலாறுகள் தெரியும், ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகானவர்கள். அப்படி இருக்கும்போது அவருடைய எஜமானி அம்மா அவங்களை அடையணும்னு ஆசைப்பட்டு ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட தப்பாக நடக்க முயற்சி செய்கிறாங்க. தனி அறை, அந்த அறையில் யாருமே கிடையாது. அந்த முதலாளி அம்மாவை பற்றி சொல்லும் போதும் சொல்லுவாங்க அவன் மிக அழகான ஒரு நபர். அப்படி இருக்கும்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய இளமை பருவம் அது, கிட்டத்தட்ட எல்லா விதத்திலையும் சாத்தியமாக இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த தவறை விட்டு தவிர்ந்து செல்கின்றார்கள். இறைவன் பார்க்கின்றான், இறைவன் முன்பு நான் எப்படி தவறு செய்வது என்று இறையச்சத்துடைய காரணமாக அந்த பெண்ணை விட்டு தவிர்ந்து செல்கிறார்கள். இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தக்குவா. அதே தக்குவாவை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் பிடிக்கின்ற நோன்பு நமக்கு பெற்று தருகிறது. யோசிச்சு பார்க்கணும், ஒரு மூணு மூன்றரை போல நம்ம வெளியில் போயிட்டு வருவோம், கடுமையான வெயில், வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா இஃப்தாருக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு மனைவியோ அம்மாவோ கிச்சனில் இருப்பாங்க. நம்முடைய மகன்கள் அவர்களுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கோ அல்லது வெளியில் உட்காந்து குர்ஆனோ ஓதிக்கிட்டு இருப்பாங்க. ரூமுக்கு நம்ம போவோம், கடுமையான தாகம் இருக்கும், முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் ஐஸ் வாட்டர் இருக்கும், அதை எடுத்து நம்ம குடிச்சிருவோமான்னு பார்த்தா குடிப்பது கிடையாது. காரணம் என்ன? நம்ம நினச்சா குடிக்கலாம், குடிக்கிறதுக்கு எல்லா விதமான காரணங்களும் இருக்குது, அந்த ரூமில் யாரும் கிடையாது நம்ம தவிர்ந்து. ஆனாலும் அந்த ஐஸ் வாட்டரை எடுத்து நம்ம குடிக்க மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? இறைவன் பார்க்கின்றான். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரூமில் இருக்கும்போது இறைவன் பார்க்கிறான் என்பதற்காக தவறு செய்யாமல் தவிர்ந்தார்களோ அதே போல இன்றைய காலத்தில் நம்ம பசித்திருக்கும் போது தாகித்திருக்கும் போது நமக்கு முன்னாடி தண்ணியே கொண்டு வந்து வைச்சாலும் இறைவன் பார்க்கின்றான் என்ற இறையச்சத்தின் காரணமாக அதை தவிர்ந்து விட்டு செல்கின்றோம் அல்லவா? அப்பேற்பட்ட இறையச்சத்தை கொடுக்கின்ற மாதம் இந்த ரமணானுடைய மாதம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அத்துணை அத்துணை நன்மைகளை அதிகமாக தரக்கூடிய மாதம் இந்த ரமணானுடைய மாதம். ஒரு ரமலானுடைய நன்மையை பற்றி சில வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். ரெண்டு சஹாபாக்கள் ஒரே நேரத்தில் ஈமான் கொள்கிறாங்க. அதில் ஒரு சஹாபி கடுமையாக போர் செய்யக்கூடிய நபர், போர் செஞ்சு அதில் ஷஹீதாகி இறைவனுடைய பாதையில் மரணம் அடைகின்றார். அதுக்கு பிறகு கூட இன்னொருத்தர் இஸ்லாத்தை ஏற்ற அதே சஹாபி எக்ஸ்ட்ராவாக ஒரு வருஷ காலம் வாழ்ந்து அவர் மரணம் அடைகிறார். ரெண்டு பேரும் மரணம் அடைந்து முடிகிறது. கொஞ்ச நாளுக்கு பிறகு அதில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களுடைய கனவுல இந்த ரெண்டு சஹாபாக்களும் வராங்க. சொர்க்கத்துடைய வாசல்ல ரெண்டு சஹாபாக்களும் நிக்கிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நிக்கிறாங்க. சொர்க்கத்தில் இருந்து ஒரு நபர் வருகிறார். வந்த உடனே ஃபர்ஸ்ட் இயற்கையாக மரணம் அடைந்து அவர் கொண்டு போறார் சொர்க்கத்துக்கு. மீண்டும் அதே நபர் வருகிறார், ஷஹீதான ஒருவரை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்கிறார். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான ஒரு குழப்பம், அது எப்படி சாத்தியமாகும்? ஷஹீதுக்கு தான் அதிகமான நன்மைகள், ஷஹீதை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போனோம், இது என்ன வழக்கத்துக்கு மாற்றமாக இருக்குது? இயற்கையாக மரணம் அடைந்த ஒருத்தரை ஏன் ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு புரியாத ஒரு சூழல். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, ஷஹீதுடைய அந்தஸ்து எவ்வளோ பெரிய அந்தஸ்து, நம்மளாம் மறந்து விட்டால் ஒரு கஃபனுடைய ஆடையை உடுத்தி நம்மளெல்லாம் தஃபன் செய்வாங்க, ஆனால் ஷஹீதுக்கு அப்படி கிடையாது. எந்த ஆடையில் போர் புரிந்து இறைவனுக்காக வஃபாத் ஆகிறார்களோ அதே ஆடையில் அப்படியே அவங்கள கொண்டு போய் அடக்குவாங்க. அதே போல் நம்மளாம் மரணிச்சா குளிப்பாட்டி நம்மளை எல்லாம் தஃபன் செய்வாங்க, ஆனால் ஷஹீதுடைய அந்தஸ்து அப்படியே அவர்கள் ரத்தம் படிந்ததோடு அவர்களை அப்படியே தஃபன் செய்வார்கள். இப்படி பல்வேறு அந்தஸ்து அந்தஸ்தில் உயர்ந்தவங்க சுகதார்கள். அப்படி இருக்கும்போது ஷஹீதுடைய அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த சஹாபி தான் ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு போகணும். ஏன் இவர் வந்து சாதாரணமாக இயற்கையாக மரணம் அடைந்த ஒருத்தரை ஃபஸ்ட்டு சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறாங்க என்ற கேள்விக்கு பதில் தெரியாமல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேட்குறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு எம்பெருமானார் பதில் சொல்கின்றார்கள், அவர் என்னதான் ஷஹீதாக இருந்தாலும் ரெண்டாவதாக வஃபாத் ஆனார் இல்லையா, அவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு வருஷம் வாழும்போது ஒரு ரமலானை அடைந்து விட்டார். எக்ஸ்ட்ராவாக வாழும்போது அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு ரமலான அவரை காட்டிலும் எக்ஸ்ட்ராவாக அடைந்து விட்டார். அந்த ரமலானில் 30 நோன்பை அவர் பிடித்து விட்டார். சரிவர எல்லா விதமான அமல்களையும் அவர் செய்து விட்டார். அதனுடைய காரணம் அந்த ஷஹீதுக்கும் இவருக்கும் உள்ள நன்மையுடைய அளவில் வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு தெரியுமா? வானத்துக்கு பூமிக்கு அளவுல அவருடைய நன்மை உயர்ந்து விட்டது என்பதாக எம்பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். இறைவனுடைய பாதையில் போய் போர் புரிவதை காட்டிலும் ரமலான் மாதத்தை சரியாக பயன்படுத்தினால் எந்த அளவுக்கு இறைவன் நமக்கு நன்மையை மேலோங்கி தருகிறான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த மாதமான ரமலானுடைய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். லைலத்துல் கத்ர் எனக்கூடிய மேலான ஒரு இரவு உள்ளடங்கிய மாதத்தில் நாம் இருக்கின்றோம். குர்ஆன் இறங்கிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்தை சரிவர பயன்படுத்தி எப்படி சஹாபாக்கள் எல்லாம் உயர்வான நன்மைகளை பெற்றுக் கொண்டார்களோ அதே போல நன்மைகளை பெற்று சொர்க்கவாசியாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்புரிவானாக. வாஹர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.